பிரியமானவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். யாக்கோபின் ஆசீர்வாதங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபு யார்? ஆபிரகாமுடைய பிள்ளையின் பிள்ளை. ஆபிரகாமின் பிள்ளையின் பிள்ளை என்றால் நீங்களும் அந்த ஆசீர்வாத சந்ததியில் வருகிறீர்கள். ஏனெனில் உங்களுக்கும் ஆபிரகாம் தகப்பன் அல்லவா? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஆகவே ஆபிரகாமின் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களில் உங்களுக்கும் பங்கு உண்டு. இன்றைக்கும் யாக்கோபு இன்னொரு குமாரனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 49:21. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். ஆண்டவருடைய வார்த்தை அருமையாய் சொல்கிறது, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஏன் ஒரு பெண்மானை விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு பெண்மான் அது ஒரு குட்டியை கருத்தெடுத்திருக்கிற காலத்தில் மற்ற மான்களைப் போல அது வேகமாய் ஓட முடியாதாம். ஆகவே அது சற்று யோசித்து யோசித்து ஓடுமாம். ஏனெனில் வயிற்றில் குட்டி இருக்கிறபடினால் அந்த பிள்ளையை, அந்த குழந்தையை அது பெற்றெடுத்த உடனே அதற்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த பிள்ளையை பெற்று எடுத்து விட்டேன் என்று மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்குமா. ஆண்மானுக்கு பிள்ளை பேர் இல்லை, பெண்மானுக்கு பிள்ளை பேர். ஆகவே அந்த பிள்ளை பேருக்கு முன்பான காலத்தில் ஒரு சிறையிருப்பு போன்ற ஒரு அனுபவம் பெண்மானுக்கு இருக்குமா? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். என கண்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ சிறையிருப்புகள், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் கட்டப்பட்டு போயிருக்கிறீர்கள். எப்பொழுது விடுதலை வரும், எப்பொழுது விடுதலையாய் வாழ்வேன், எப்பொழுது நான் எழும்புவேன், எப்பொழுது மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று பல காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களே. உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒரு பெண்மான் ஈனிய பின்பு அது எப்படி விடுதலையோடு வாழ்கிறதோ அதுபோல உனக்கும் நான் விடுதலையின் வாழ்வை தருகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நப்தலிக்கு சொல்லுகிற அடுத்த ஆசீர்வாதம், இன்பமான வசனங்களை வசனிப்பார். ஒரு நபர் எப்பொழுது இன்பமான வசனங்களை வசனிப்பார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கும் பொழுது வாயில் வருகிற வார்த்தையெல்லாம் சந்தோஷ வார்த்தை, மகிழ்ச்சியின் வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை. ஆனால் சோகத்தோடு இருக்கும் பொழுது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் அவிசுவாச வார்த்தை, கவலையின் வார்த்தை, முறுமுறுப்பின் வார்த்தை, துக்கத்தின் வார்த்தை. ஆண்டவர் விடுதலையை கொடுக்கும் பொழுது கூடவே ஒரு மகிழ்ச்சியும் தருகிறார். என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் விடுதலையே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் சிரசலை வந்து தங்க போகிறது. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்ற வார்த்தையை விசுவாசிங்கள். அன்பு சகோதரனே, என்னால் மகிழ்ச்சியாய் வாழ முடியவில்லை, சந்தோஷமான வாழ்க்கையே எனக்கு இல்லை என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை சீக்கிரத்தில் சந்தோஷத்தால் நிரப்பப் போகிறார். இன்பமான வசனங்களை நீங்கள் வசனிக்கப் போகிறீர்கள். என் பண நெருக்கடி, வேலையில் இருக்கிற அழுத்தம், குடும்பத்தில் இருக்கிற பயங்கரமான கஷ்ட சூழ்நிலைமை, இது நிமித்தம் என்னால் சந்தோஷமாய் பேச முடியவில்லை, நான் நன்றாய் சிரித்து கூட பல நாட்கள் ஆகிறது என்று சொல்கிறீர்களா? உங்களை இன்பமான வசனங்களை, மகிழ்ச்சியான வசனங்களை வசனிக்கும்படி, வாய்விட்டு சிரித்து மகிழ்ச்சியோடு இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த வசனத்தை விசுவாசியுங்கள், நீங்களும் நத்தலி போல மாறுவீர்கள். அன்பின் தேவனே, பரலோக பிதாவே, நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையின் வாழ்க்கையை கொடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. குட்டியை ஈன்று மகிழ்ச்சியோடு கூட விடுதலை பெற்ற ஒரு பெண்மானைப் போல, வெறும் விடுதலை மட்டுமல்லப்பா, அது மகிழ்ச்சியோடு கூடிய விடுதலையாய் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இன்பமான வசனங்களை வசனிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இருதயத்தின் துக்கத்தின் நிமித்தம், விசனத்து நிமித்தம், துக்கமான வார்த்தை, அவிசுவாசமான வார்த்தைகள், புலம்பலின் வார்த்தைகளை பேசின நாட்களெல்லாம் மாறி இன்பமாய் கர்த்தரை துதிக்கிற வார்த்தைகள், எனக்கு எவ்வளவு நன்மை செய்தீருமை, நான் துதிக்கிறேன் என்று உம்மை போற்றுகிற புகழுகிற வார்த்தைகள் உங்க பிள்ளைங்க வாயிலிருந்து வரப்போகிறதற்காய் நன்றி அப்பா. துன்பங்கள் எல்லாம் மாறட்டும், துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தர் விடுதலையும் தரப்போகிறீர், மகிழ்ச்சியும் தரப்போகிறேன். உம்முடைய அடியாள் நப்தலி கோத்திரத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க பிள்ளைங்க சிரசிலே இறங்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ராஜா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, விடுதலை, சந்தோஷம், இந்த ரெண்டையும் உங்கள் அன்பின் தகப்பன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். இதே நிலைமையில் நீங்கள் இருக்கப் போகிறது இல்லை. கர்த்தர் உங்களை விடுவிப்பார், மகிழ்ச்சியாய் வைப்பார்.
நாள் ஒரு வெற்றி நாள். காட் பிளஸ் யூ.